welcome to Sri Rajiv Gandhi IAS Academy became a young officer. இன்றைய தலைப்பு இந்தியா 75 விடுதலைக்கு பின் கல்வி. நாடு விடுதலை அடைந்த 1947 இந்தியாவின் எழுத்தறி விகிதம் 12%. அன்றைய மதராஸ் மாகாணம் 14% எழுத்தறி விகிதத்தை பெற்றுள்ளன. 100 இந்தியர்களில் 12 பேருக்கு தான் எழுத படிக்க தெரியும் என்பது இதன் பொருள். இன்று அது 77.7% உயர்ந்துள்ளது. தமிழகம் 82.9%. 1948 பிரதமர் நேரு அகில இந்திய கல்வி மாநாட்டை கூட்டி நாட்டின் வளர்ச்சி நமது கல்வியில் ஏற்படும் முன்னேற்றத்தை அடிப்படையாக கொண்டது. ஒட்டுமொத்த கல்வி முறையிலும் புரட்சிகர மாற்றங்களை கொண்டு வருவோம் என்று அறைகூவல் விடுத்தார். அந்த கல்வி மாநாட்டில் முன்வைக்கப்பட்ட சில புள்ளி விவரங்களின்படி 1947 பள்ளியில் சேரும் குழந்தைகளில் 100 இல் 3 பேர் மட்டுமே கல்லூரி வரை சென்றனர். அவர்களில் ஒருவர் கூட பெண் இல்லை. நாடு முழுவதும் மொத்தம் 18 பல்கலைக்கழகங்கள் இருந்தன. 3 மருத்துவக் கல்லூரிகள், 12 பொறியியல் கல்லூரி நிலையங்கள், சிறிதும் பெரிதுமான சுமார் 100,000 பள்ளிகள் இருந்தன. 3 மந்திர சொற்கள். ஆரம்ப ஆதார கல்வி என்பது 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான அடிப்படை கல்வியாகும். உலக நாடுகள் தம் கல்வி கோட்பாடுகளை அங்கிருந்தே தொடங்கின. ஆனால் இந்தியாவில் அது தலைகீழாக நடந்தது. முதலில் 1948 டாக்டர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் பல்கலைக்கழக கல்வி குழுவும், 1952 டாக்டர் லட்சுமணசாமி தலைமையில் உயர் மேல்நிலை பள்ளி கல்வி குழுவும் அமைக்கப்பட்டன. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் எதிரொலியாக 1961 டாக்டர் சம்பூர்ணானந்த் தலைமையில் தேசிய உணர்வு ஒருங்கிணைப்பு கல்விக் குழுவை நேரு அமைத்தார். ஆரம்ப ஆதார கல்வி யாருமே சீண்டவில்லை. பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அமைச்சரவையில் கல்வியாளர் எம்.சி. ஜக்லா கல்வி அமைச்சரானார். பல்கலைக்கழக மானியக் குழுவின் தலைவராக இருந்த விஞ்ஞானி டி.எஸ். கோத்தாரி தலைமையில் இந்திய கல்விக் குழு 1964 அமைக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில்தான் ஒட்டுமொத்த கல்வியிலும் கவனம் செலுத்தப்பட்டது. ஆரம்ப ஆதார கல்வி என்னும் சொல்லாக்கம் முதல் முதலாக பயன்படுத்தப்பட்டது. இக்குழுவின் உறுப்பினர் செயலாளராக இருந்த ஜே.பி. நாயக் 1950களிலே இந்திய கல்வியின் முக்கோண அதாவது 3 முக்கிய சொற்களை முன்மொழிந்தார். அவை அனைவருக்கும் கல்வி, தரமான கல்வி, சமத்துவ கல்வி. அதை முழுமையாக அடைவதற்கான பெரும் போராட்டமே நம் இந்திய கல்வியின் உயிரோட்டமாக மாறியது. இந்த அம்சங்களை ஜே.பி. நாயக் முன்மொழிய முதன்மை காரணம் தமிழ்நாடு தான். 1950களின் தொடக்கத்தில் அப்போதைய மதராஸ் மாகாண முதல்வர் ராஜாஜி தொடக்க கல்வி முறையில் சில மாற்றங்களை கொண்டு வந்தார். அதற்கு எழுந்த எதிர்ப்பை தொடர்ந்து அவர் பதவி விலகினார். அதன்பின் முதல்வரான காமராஜர் தமிழகத்தில் ஆதார கல்வியில் பெரும் புரட்சி நிகழ்த்தினார். மதிய உணவு திட்டம், இலவச சீருடை, ஓராசிரியர் பள்ளி என லட்சக்கணக்கான குழந்தைகள் பஞ்சாயத்துகள் நடத்திய பள்ளி கல்வியில் இணைந்தனர். நாடே பார்த்து வியந்து அதன் பிறகு தமிழகம் சமத்துவ சமூக நீதி கல்வி முன்மாதிரியை உருவாக்கியது வரலாறு. ஆகவே தான் கல்வி கண் திறந்த காமராஜர் என்று தந்தை பெரியாரால் காமராஜர் போற்றப்படுகிறார். கோத்தாரி கமிஷன். உயர்நிலை பள்ளி அதாவது 10ஆம் வகுப்பு, முடிவில் மேல்நிலை பள்ளி +2, 3 ஆண்டு கல்வி பட்டம் 10+2+3 என கோத்தாரி கமிஷன் 1966 பொது கல்வியை பிரித்தது. ஆரம்ப கல்வி 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை, நடுநிலை கல்வி 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை என்றும் தனித்தனியாக பிரித்து முன்மொழிந்தது. பெண் கல்விக்காக நியமிக்கப்பட்ட துர்காபாய் தேஷ்முக் தேசிய கமிட்டி 1960 ஆரம்ப கல்வியான பள்ளிகளில் ஆசிரியர்களே அதிகம் நியமிக்கப்படுதல், கல்வியில் மாற்றுத்திறனாளிகள், இளம் கைம்பெண்கள், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பின பெண்களுக்கு முன்னுரிமை என பலவற்றை சாதித்தது. இருபாலரும் கல்வி கற்கும் ஆரம்ப பாடசாலைகள், பெண்களுக்காகவே பிரத்யேகமாக முதியோர் கல்வி ஆகிய பரிந்துரைகளை எம். பக்தவச்சலம் கல்விக்குழு 1963 வழங்கியது. 1968 முன்மொழியப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை மூலம் பாலிடெக்னிக், ஐடிஐ பயிற்சி நிறுவனங்கள் நாடு முழுவதும் அறிமுகமாகின. பொதுப்பட்டியலில் கல்வி. பள்ளிக்கு முன் 1974 பருவ அங்கன்வாடிகள் வந்தன.
பள்ளி பல்கலைக்கழக கல்வியில் இலக்குகள் உறுதியாகி 9 உயர்கல்வி தொழில்நுட்ப நிறுவனங்களுடன் இந்திய கல்வி மாநில பட்டியலில் ஓரளவு தன்னிறைவு அடைந்தது. பிரதமர் இந்திரா நெருக்கடி நிலையை அறிவித்ததும் 1976 கல்வி மாநில பட்டியலிருந்து இந்திய அரசியலமைப்பின் 42 அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி மத்திய மாநில அரசுகளின் ஒத்திசைவு பட்டியலுக்கு மாற்றப்பட்டது, அதாவது கண்கரண்ட் லிஸ்ட். அப்பட்டியலின் இடுகை 25 படி பள்ளி கல்வி முதல் பல்கலைக்கழகம் வரை மாநில அரசுகள் தன்னிச்சையாக செயல்பட முடியாத நிலையை ஏற்படுத்தியது. அடிப்படை உரிமையாக கல்வி. 1986 பிரதமர் ராஜீவ்காந்தி காலத்தில் வெளியிடப்பட்ட தேசிய கல்விக் கொள்கையின், அதாவது நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் செயல் திட்டத்தில் தொழிற்கல்விக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. இதனால் பொறியியல் மருத்துவக் கல்லூரிகள் தமிழகம் முழுவதும் ஆங்கில நர்சரி பள்ளிகள் தோன்றி கல்வி வியாபாரமாகி போனதால் அரசு பள்ளிகளின் நிலை நொடிந்தது என்று கல்வியாளர்கள் விமர்சித்தனர். சிறப்பு வகுப்பு கலாச்சாரம், மதிப்பெண் மைய வாழ்க்கை என்று குழந்தைகளை கல்வி வாட்டி வதத்த நிலையில் 1999 பேராசிரியர் யஷ்பால் கற்றலின் சுமையை குறைக்க ஒரு நபர் குழுவாக களமிறங்கினார். அவரது தலைமையில் தேசிய கலை திட்ட வடிவமைப்பு 2005 உருவாக்கப்பட்டு பள்ளி கல்வியில் தொடர் முழுமையான மதிப்பீட்டு முறை அறிமுகமானது. வானொலி, தொலைக்காட்சி என ஊடகங்களின் பயன்பாடு, செயற்கைக்கோள் வழியான தொலைதூர கல்வி, எழுத்தறிவு மேம்பாட்டுக்காக அறிவொளி இயக்கம் என இந்திய கல்வி மக்கள் இயக்கமாக மாறியது. விடுதலை அடைந்து 62 பிறகு 2009 கல்வியை குழந்தைகளின் அடிப்படை உரிமை என்று அறிவித்து சட்டம் இயற்றப்பட்டது. அதன்படி 86 அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002 படி 42 கூறு திருத்தப்பட்டு கல்வி உரிமை சட்டம் அமுல்படுத்தப்பட்டது. பல்கலைக்கழக அளவில் பேராசிரியர் யஷ்பால் தலைமையில் ஒரு கமிட்டி அதே ஆண்டில் நியமிக்கப்பட்டது. உலக வங்கியும் கல்வியும் 2001 சர்வ சிக்ஷா அபியான், அதாவது SSA அனைவருக்கும் கல்வி திட்டம் மூலம் உலக வங்கி இந்திய கல்வித்துறைக்குள் நுழைந்தது. முதல் கட்டமாக 2 கோடி குழந்தைகளுக்கு ரூபாய் 500 கோடி அமெரிக்க டாலரும், 2003 இரண்டாம் கட்டமாக மேலும் ரூபாய் 600 கோடி அமெரிக்க டாலரும் நிதியுதவி பெறப்பட்டது. தற்போது 4ஆம் கட்டமாக ஸ்டார்ஸ் ஸ்ட்ரென்தனிங் டீச்சிங் லேர்னிங் அண்ட் ரிசல்ட் ஃபார் ஸ்டேட் என்ற இந்திய கல்வித்துறை தர மேம்பாட்டிற்காக உலக வங்கி ரூபாய் 1006 கோடி அமெரிக்க டாலர் வழங்கியுள்ளது. ஆனால் அதே நேரம் மத்திய மாநில அரசுகள் இணைந்து ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில், அதாவது GDP 6% கல்விக்கு ஒதுக்கிட கோத்தாரி குழு பரிந்துரைத்தது. ஆனால் 2022 நிதிநிலை அறிக்கையில் கூட கல்விக்கு ஒதுக்கு செய்யப்பட்டுள்ள தொகை வெறும் 2.88% தான். ஒரே நாடு ஒரு கல்வி, மெட்ரிக், ஆங்கிலோ, இந்தியன், மாநில பாடத்திட்டம் என பிரிந்து கிடந்ததை ஒற்றை கல்வி முறையாக, அதாவது சமச்சீர் கல்வியாக தமிழ்நாடு அரசு 2009 அறிவித்தது. 2004 94 குழந்தைகளை பலி கொண்ட கும்பகோணம் பள்ளி தீ விபத்தை தொடர்ந்து பள்ளி பாதுகாப்பு குறித்து ஆராய நியமிக்கப்பட்ட சம்பத் கமிட்டி முதல் பல கல்வி குழுக்களை தமிழக கல்வித்துறை கண்டுள்ளது. 2020 அமைக்கப்பட்ட தமிழக பாடத்திட்ட வடிவமைப்பு குழுவின் அயராத உழைப்பும் குறிப்பிட வேண்டியது. 2019 மீண்டும் பாஜக அரசு மத்தியில் பொறுப்பேற்ற பிறகு கஸ்தூரி ரங்கன் கல்விக் குழுவின் பரிந்துரைகள் நாடு தழுவிய புதிய கல்விக் குழியாக அறிமுகமாகி உள்ளன. அது ஒரே நாடு ஒரே கல்வி எனும் முழக்கத்தை முன்வைக்கிறது. அதே சமயம் தமிழகத்திற்கு என்று ஒரு மாநில கல்விக் கொள்கையை பரிந்துரைக்க நீதிபதி முருகேசன் தலைமையில் ஒரு கல்விக் குழுவை மாநில அரசு நியமித்துள்ளது. எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்திய விடுதலையின் 75வது ஆண்டில் கல்வி குறித்த பெரும் விவாதங்கள் தொடர்கின்றன. ஒரு ஜனநாயக நாடாக நாம் வெற்றி பெற்றிருப்பதற்கு இதுவே மிகப்பெரிய சான்று ஆகும். Thank you.